டாக்டர் திவ்யா. நாங்கள் வீடு சூஸ் பண்ணணும்னு நினச்சது வந்து மடிப்பாக்கம் இல்லை பள்ளிக்கரணை ஏரியாவில். மற்றபடி வீடு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கணும், இப்போ ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கணும், நல்ல காலேஜஸ் இருக்கணும், கோயில் அதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கணும், ஒரு நல்ல வில்லா டைப் வீடாக இருக்கணும். நம்மளுக்குன்னு வந்து தனியாக வந்து தண்ணி ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து நம்மளுக்குன்னு தனியான டேங்க்ஸாக இருக்கணும். ப்ளஸ் நம்மளோட நம்மளுக்கு வர பில்டர்ஸ் வந்து நல்லா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம கேட்குற மாதிரி வீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஜென்யூனாக இருக்கணும். இது எல்லாமே நாங்கள் வந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நெட்டில் எல்லாத்தையும் பார்த்து விசாரித்ததில் எம்ஜிபி நல்லா பெட்டராகவே இருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளே நுழைஞ்சு போகையில் எல்லாருமே நல்லாவே வந்து எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்தாங்க. ஸோ வீடு வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம்னா எங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி கட்டி கொடுங்க, கீழே எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வேணும், செகண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி வீடு வேணும், எல்லாமே வந்து அவங்களோட பிளான்லேருந்து எங்கள் பிளானுக்கு மாற்றினது எல்லாத்தையுமே அவங்க கடைசி வரைக்குமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே மாற்றி அதே மாதிரி அஃபோர்டபுளாகவும் இந்த ஹவுசஸ் இருக்குது. ஸோ யூ லைக் த பில்டர்ஸ். ஹாய் எவ்ரிவன், எங்களோட பேர் அபிராமி, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே ஏன் நாங்கள் இந்த வீடை வந்து செலக்ட் பண்ணேன்னா எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இங்கே பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, அதுவும் வந்து இங்கே வந்து நிறைய தூரம் இருக்குது, ஷெட்டும் இருக்குது, அதனால நான் வந்து மாடியிலே நிறைய நேரம் வந்து இங்கே இருக்கலாம், மாடிக்கலாம். அடுத்து வந்து ஸ்கூல்னா நடந்தே போயிடலாம், ஒரு 3 நிமிஷம் ஆகிதான் ஆகும். அடுத்து வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கு, காத்தும் நல்லா இங்கே அடிக்குது, எல்லாமே நல்லா இருக்கு இந்த வீட்டில்.